வெல்கம் டு விஸ்டம் அகாடமி. நாம் இன்னைக்கு பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் தினமணி, இந்து தமிழ் திசை, தி ஹிந்து, பிஐபி மற்றும் கவர்மெண்ட் வெப்சைட்ஸை பேஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். வாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சர்வதேச செய்திகள். எத்தியோப்பியாவில் அங்குள்ள மத்திய அரசுக்கும் டிக்ரே மாகாண அரசுக்கும் இடையில கடும் மோதல் நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த எத்தியோப்பியாவை பத்தி பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த எத்தியோப்பியாவோட பிரதமர் யாருன்னு பார்த்தோம்னா அபய் அகமது. டிக்ரே மாகாணத்தோட தலைநகர் பேர் என்னன்னா மிக்கேலி. இங்கதான் எத்தியோப்பிய அரசுக்கும் டிக்ரே மாகாண அரசுக்கும் வந்து சண்டை நடக்குது. டிக்ரே மாகாண அரசுக்கு யாரு தலைமை வைக்கிறான்னா டிக்ரே மக்கள் விடுதலை முன்னணி, அதாவது டிக்ரே பீப்புள் லிபரேஷன் ஃப்ரண்ட். ஓகேங்களா, ஏற்கனவே இந்த டிபிஎல்எஃப்க்கும் அபய் அகமதுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு தான் இப்போ வந்து முத்தி போய் ராணுவ நடவடிக்கை அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ற கரண்ட் அஃபேர் மிக்கேலி நகரம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் தகவல் தொழில்நுட்பம். டிசிஎஸோட நிறுவனர் ஃபகீர் சந்த் கோலி வந்து காலம் ஆயிட்டாங்க, இவங்களை பத்தி பாத்துருவோம். இவர் தான் இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறையோட தந்தைன்னு போற்றப்படுவார். ஓகேங்களா, இவர் வந்து டிசிஎஸ் 1968 தொடங்கினாரு. தொடங்கும் போது இவர் தான் அந்த நிறுவனத்தோட முதல் பொது மேலாளராக இருந்தார். ஓகேங்களா, இவர் தான் 1991 அமெரிக்காவோட ஐபிஎம் நிறுவனத்தோட சேர்ந்து ஒப்பந்தம் போட்டது மூலமா முதல் முதலாக இந்தியாவில் கணினி வன்பொருள் உற்பத்திக்கு வந்து வித்திட்டார். ஓகேங்களா, இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ற கரண்ட் அஃபேர் இந்திய தகவல் தொழில்நுட்பத்துறையின் தந்தை யார். நெக்ஸ்ட் சுகாதாரம். 100 வினாடிகளுக்கு ஒரு சிறுவர் வந்து ஹெச்ஐவியால் பாதிக்கப்படுறாங்கன்னு ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆய்வை வெளியிட்ட அமைப்பு எதுன்னு பார்த்தோம்னா யூனிசெஃப். ஓகேங்களா, லாஸ்ட் வருஷம் மட்டும் ஹெச்ஐவியால 3.2 லட்சம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டதாகவும் அதே மாதிரி 1.1 லேக் குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டதாகவும் இந்த அறிக்கையில யூனிசெஃப் தெரிவிச்சிருக்காங்க. இந்த யூனிசெஃபை பத்தி பாத்துருவோம். இந்த யூனிசெஃபுக்கு மற்றொரு பேர் என்னன்னு பார்த்தோம்னா ஐநாவோட சிறுவர் நிதியம். எப்ப தொடங்கினாங்கன்னா 11 டிசம்பர் 1946. இதோட தலைமையகம் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா நியூயார்க்ல. இதோட தற்போதைய தலைவர் யாருன்னா ஹெனிரிட்டா H4. ஓகேங்களா, எதுக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கன்னா மனிதநேய மற்றும் மேம்பாட்டு உதவிகளை குழந்தைகளுக்கு வழங்குறதுக்காக. ஓகேங்களா, இதுல இருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ற கரண்ட் அஃபேர் யூனிசெஃபின் தலைமையகம் எங்க அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் அறிக்கை. ஆசியாவில் லஞ்சம் அதிக காணப்படுற நாடு இந்தியான்னு ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆய்வை செஞ்ச நிறுவனம் எதுன்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல். ஓகேங்களா, இந்த ஆய்வு எதை பத்தினா அரசு சேவைகளை பெறுவதற்கு லஞ்சம் அதிகமாக காணப்படுவது அந்த குறித்த இந்த ஆய்வு தான். இதுல வந்து இந்தியா வந்து 39% ஆசியாவிலே முதலிடம் பிடிச்சிருக்கு. இதுக்கு இவங்க ரீசன் என்ன சொல்றாங்கன்னா இந்த அரசோட சேவைகளை பெறதுக்கு வந்து ரொம்ப சிக்கலான வரிமுறைகள் இருக்கு அப்படின்னும் அதே மாதிரி ஏற்படுற தாமதத்தினாலதான் லஞ்சம் அதிகமா போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிப்பதனாலையும் போதிய கண்காணிப்பு இல்லாதனாலையும் லஞ்சம் ரொம்ப அதிகமா இந்தியாவில காணப்படுதுன்னு இந்த அறிக்கையில வந்து டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுல நாம் எக்ஸ்பெக்ட் பண்ற கரண்ட் அஃபேர் ஆசியாவிலேயே லஞ்சம் அதிகம் காணப்படும் நாடு எது. நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு அடுத்த 2 இடங்கள் எந்தெந்த நாடு பிடிச்சிருக்குன்னா கம்போடியாவும் இந்தோனேஷியாவும். ஓகேங்களா, அதே மாதிரி குறைந்த அளவுல லஞ்சம் காணப்படுற நாடுகள் எதுலான்னு பார்த்தோம்னா மாலத்தீவுகளும் ஜப்பானும். இதுல கூடுதல் தகவல டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் பத்தி பாத்துருவோம். இது எப்ப தொடங்கினாங்கன்னா 1993. இதோட தலைமையகம் எங்க இருக்குன்னா பெர்லின் ஜெர்மனியில. ஓகேங்களா, இது வந்து ஒரு சர்வதேச அரசு சாரா அமைப்பு. இது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உலகளாவிய ஊழல் ஒழிப்பு மற்றும் ஊழல் மூலம் ஏற்படும் சமூக குற்றங்களை தடுக்கிறதுக்காக. ஓகேங்களா, இதுல நாம் எக்ஸ்பெக்ட் பண்ற கரண்ட் அஃபேர் டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்பது எவ்வகை அமைப்பாகும். நெக்ஸ்ட் கரோனா தடுப்பூசி. கோவேக்சின் தடுப்பூசியோட 3ஆம் கட்ட சோதனை தொடங்கியிருக்காங்க. இந்த 3ஆம் கட்ட பரிசோதனையில தடுப்பூசி எந்த கால இடைவெளியில போடுறாங்கன்னா 20 நாட்கள் இடைவெளியில 0.5 ml 2 டைம் போடுறாங்க. இதுல மொத்தம் பரிசோதனைக்கு அனுமதிக்கப்பட்ட வாலண்டியர்ஸ் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 28,500. இந்த கோவேக்சின் தடுப்பூசியோட ஃபர்ஸ்ட் 2 கட்ட சோதனையும் வெற்றி அடைஞ்சிருக்கு, அதாவது எந்த பக்க விளைவுகளும் இல்லைன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இந்த கோவேக்சின் தடுப்பூசியை தயாரிச்சது யாருன்னு பார்த்தோம்னா ICMR இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் பாரத் பயோடெக் நிறுவனமும் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுலேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ற கரண்ட் அஃபேர் கோவேக்சின் தடுப்பூசியின் கால இடைவெளி எவ்வளவு. நெக்ஸ்ட் முக்கிய தினம். அரசியலமைப்பு சட்ட தினம் வந்து நவம்பர் 26 கொண்டாடுறோம். இது ஏன் இந்த நாளில் கொண்டாடுறாங்கன்னா இந்த நாளில் தான் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வந்து அரசியல் சாசன சபையில ஏற்றுக்கொண்டாங்க. ஓகேங்களா, அது எந்த நாள்னா நவம்பர் 26, 1949. இந்த டேட்டை வந்து அரசியலமைப்பு சட்ட தினமா கொண்டாடுறதுக்கு எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா நவம்பர் 26, 2015. ஓகேங்களா, இதுல இருந்து நாம எக்ஸ்பெக்ட் பண்ற கரண்ட் அஃபேர் அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாட தொடங்கப்பட்ட நாள் எது. நெக்ஸ்ட் செய்தி சுருக்கம். இது வரைக்கும் பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் இதை வச்சு ரிவைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நேற்றைய வினாக்களின் விடை. ஃபர்ஸ்ட் கேள்வி, தமிழக அரசு வழங்கிய பாவேந்தர் பரிசினை பெற்ற முதல் பாவலர் யார். இதுக்கான ஆன்சர் சுரதா. ரெண்டாவது கேள்வி, மாநிலங்களின் அவசர சட்டமானது அரசியலமைப்பின் எந்த சரத்தை பயன்படுத்தி ஏற்றப்படுகிறது. சரத்து 213. நெக்ஸ்ட் மூன்றாவது கேள்வி,
செவ்வாய் கிரகத்தில் 400 கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட வெள்ளத்தை கண்டறிந்த விண்கலம் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கியூரியாசிட்டி. 4வது கேள்வி, ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படும் கவிஞர் யார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சுரதா. 5வது கேள்வி, தருண் கோகாய் எந்த மாநிலத்தின் முதல்வராக இருந்தார்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அஸ்ஸாம். இன்றைய மாதிரி வினாக்கள். 1வது கேள்வி, பேரிடர் குறித்து தகவல்களை தெரிவிக்க நாட்டிலேயே எந்த மாநிலத்தில் முதல் முறையாக செயலி உருவாக்கப்பட்டது? 2வது கேள்வி, தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் எந்த பிரிவை பயன்படுத்தி சீன செயலிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது? 3வது கேள்வி, பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே அமைய பெறும் நாட்டின் நீளமான பாலத்தின் நீளம் என்ன? 4வது கேள்வி, லட்சுமி விலாஸ் வங்கியானது எந்த வங்கியுடன் இணைக்கப்பட உள்ளது? 5வது கேள்வி, நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாடு துவங்கிய ஆண்டு? 6வது கேள்வி, பிரம்மோஸ் ஏவுகணை எந்த இரு நாடுகளின் கூட்டு தயாரிப்பு? இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ்லாம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் தெரியணும்னா போன வீடியோக்கான லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கோம், போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி வீடியோக்கள் பார்க்கணுன்னா தி விஸ்டம் அகாடமியோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.